இவங்களுக்கே அந்த பிரச்சனை திரும்பும்ங்கிறது கூட தெரியாத அளவிற்கு வெகுளி குணம் கொண்டவர்களாக இருப்பாங்க. அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மனப்பக்குவம் கொண்ட அனைவருமே அந்த இறைவனின் அம்சம்தான் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதிலும் குறிப்பிட்ட இந்த நான்கு ராசிக்காரர்கள் எந்த நாட்களில் தானம் செய்தாலும் மிக அற்புதமான பலன்கள் கிடைக்குமா? கும்பராசிக்காரவங்க திங்கள் கிழமைகளில் உங்களால் முடிந்த உதவிகளை ஏழை எளியவர்களுக்கு செய்யுங்க. அன்னதானம், ஆடை தானம் போன்ற பொருட்களை இல்லாதவங்களுக்கு தானம் செய்யறது மூலமா உங்கள் வாழ்க்கை மேலும் வெற்றி பாதையை நோக்கி செல்லுமா? அடுத்து 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் உரிய தெய்வம் யாருன்னு பார்க்கலாம். நான்கு கைகளோடு தாமரையில் அமர்ந்திருக்கும் பிரம்மாவின் மனைவி, கல்விக்கு அதிபதியான சரஸ்வதி தேவி அவதரித்த நட்சத்திரம் அஸ்வின் நட்சத்திரம், மேசராசி. நீங்க அஸ்வினி நட்சத்திரம் மேசராசியா இருந்தா சரஸ்வதியை வழிபட்டா ஆகிய கலைகள் 64 சிறந்து விளங்கலாம்னு சொல்றாங்க. அஸ்வினி குமாரர்களும் அஸ்வினி நட்சத்திரம் தான். இரண்டாவதா, தேவர்களையும் முனிவர்களையும் கொடுமைப்படுத்தி வந்த எருமை தலை கொண்ட மகிஷாசுரன் எனும் அரக்கனை வதம் செய்ய பார்வதி தேவி, துர்க்கையாக அவதரித்த நட்சத்திரம் பரணி நட்சத்திரம், மேசராசி. மூன்றாவதா, சூரபத்மனோடு கொடுமைகள் தாங்க முடியாத தேவர்கள் சிவபெருமான் கிட்ட முறையிட்ட போது சிவன் தனது நெற்றிக் கண்ணிலிருந்து அக்னி ஜுவாலைகளை உருவாக்குவாரு. அந்த அக்னி ஜுவாலைகள் 6 குழந்தைகளா வைகாசி மாசம் விசாக நட்சத்திரத்தில் பிறக்கிறாங்க. 6 குழந்தைகளும் கார்த்திகை பெண்கள் கிட்ட வளருவாங்க. அதனால முருகப்பெருமானுக்கு விசாக நட்சத்திரமும்